நல்ல நாளில நம்ம ஜெபம் எப்படி பண்ணணும், சூப்பர் நேச்சுரல் பிரேயர்ஸ். பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல அவங்க எப்படி ஜெபித்து ஜெயம் எடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். முதலாவது நம்ம எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி ரெண்டு ஆலோசனைகளை பார்க்கலாம். ரோமர் 12:12 பின்பகுதி, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்க. உறுதியா தரித்திருக்கணுமாப்பா, அசையக்கூடாது. 1 தெசலோனிக்கேயர் எழுதிய நிருபம் 5:17 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். ரெண்டு நல்ல ஆலோசனை தான். ஆனா எப்படி பரிசுத்தவான்கள் அதெல்லாம் செய்து பெரிய பெரிய காரியங்கள்ல வெற்றி எடுத்திருக்காங்கன்னு சொல்லி நாம் ஒரு சில காரியங்களை பார்க்க போறோம். முதலாவது பக்தனாகிய மோசே, அருமையான பக்தன் இல்லையா. யாத்திரையாகமம் 17:11 ஒரு யுத்த ஜபம் பண்றாரு. அந்த ஜபத்துக்கு பேர் என்னன்னா யுத்த ஜபம். வாசிக்கலாம். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள் அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான் பிரியமானவர்களே, கையை உயர்த்துறதுனா என்னது? அது பழைய ஏற்பாட்டு ஸ்டைல், கையை உயர்த்துறது. இந்த புதிய ஏற்பாட்டு ஸ்டைல் என்னன்னா, ஆத்துமாவை ஆவிய எப்பவும் யாருக்கு நேரா ஏறெடுக்கணும்? பரிசுத்த ஆவியானவருக்கு நேரா. அது தாழ பூமிக்கு நேர பார்த்துட்டு இருக்கும்னா கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் கண்ணீர்களையும் துக்கங்களையும் பார்க்க வேண்டியது இருக்கும். அதனால் ஆவி எப்பதும் பரிசுத்த ஆவியானவரை நோக்கி இருக்கணுமா, இசைந்திருக்கணும். பரிசுத்த ஆவியானவரோடு எப்படி இருக்கணும்? இசைந்திருக்கணும். பிரச்சனைகளோடு இசைந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னதான் வரும்? சோர்வு, கண்ணீர், கவலை, துக்கம் இல்லையா. ஆமென் பிரியமானவர்களே. ஆதலால் நம்முடைய ஆவி எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவரோடு இசைந்திருக்கணும். நம்முடைய ஆத்துமா, நம்முடைய ஆத்துமா எங்க இருக்கணும்? ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, ஸ்தோத்திரத்துல பிதாவாகிய தேவனை நோக்கி, அவருடைய திருமுகத்தை, அவருடைய சிங்காசனத்தை நோக்கி உயர்ந்திருக்கணும். கை உயர்றது பெருசில்லை. ஆவியும் ஆத்மாவும் நம் அருமை பிதாவை நோக்கி 24 மணி நேரமும் உயர்ந்திருந்தா வெற்றி மேல வெற்றி தான். அப்படி இருக்க முடியுமா? 24 மணி நேரம் ஆத்தும பிணைப்பு. நம்முடைய ஆத்துமா இருக்கே, அது எங்கேயாவது ஒரு இடத்துல எப்படி ஆனாலும் பின்னி கிடக்கும், சும்மா இருக்காது. நம்முடைய ஆத்துமா யாரோடு இசைந்து பின்னி கிடக்கணும்? நம் அருமை பிதாவோடு, நம் அருமை இரட்சகரோடு, நம் அருமை ஆவியானவரோடு. ஹல்லேலூயா. நம்முடைய ஆவியும் ஆத்மாவும் இசைந்து பிணைந்து கிடைக்கும் பொழுது 24 மணி நேரம் அவங்கள நோக்கி, திரித்துவ தெய்வத்தை நோக்கி, நம் அருமை பிதாவின் சிங்காசனத்தை நோக்கி நம் ஆத்மா உயர்ந்திருக்கும் போது யார் மேற்கொள்ளுவா? நாம மேற்கொள்வோம். ஹல்லேலூயா. அது தாழ இறங்கி இந்த உலகத்துக்கு நேரா திரும்பும் போது, ஆத்மா இந்த உலகத்தோடு பின்னி பிணையும் போது, பிரச்சனைகளோடு, உலகனா என்னது, இந்த உலகத்தில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் கண்ணீர்களை நோக்கி பார்க்கும் போது என்ன ஆகும்? என்ன ஆகும்? வேதனை இல்லையா? அதுலயே முங்கிரும், அப்படியே முங்கிரும் ஆத்மா, அப்படி உட்கார்ந்துரும், அமர்ந்துரும். ஒன்னும் செய்ய முடியாது, விடுபட முடியாத இடத்துக்கு போயிரும். பிரியமானவர்களே, ஆதலால் எப்பவும் நம்முடைய ஆத்மா அவரை நோக்கி உயர்ந்திருப்பதுதான்.
அவருடைய சமூகத்தை நோக்கி உயர்ந்திருப்பதுதான் அந்த மோசே கையை உயர்த்தின அனுபவம் போல. ஹல்லேலூயா, ஆமென். பழைய ஏற்பாட்டுல அது, புதிய ஏற்பாட்டுல ஆவி அவரோடு இசையட்டும். ஆத்துமா 24 மணி நேரமும் அவரோடு, அவருடைய சிங்காசன அறைக்குள்ளதான் அது நிக்கணும். எங்க நிக்கணும்? அவருடைய சிங்காசன அறைக்குள்ளதான் நிக்கணும். மனம் சுத்தி சுத்தி வருது அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டை கூட நான் ஒரு தடவை கேட்டிருக்கேன். மனம் சுத்தி சுத்தி வரணும். எங்க? எதை சுத்தி சுத்தி வரணும்? அவருடைய சிங்காசனத்தை, அவருடைய சிங்காசனத்தை, அவருடைய சிங்காசன அறைக்குள்ளதான் உன் ஆத்மாவுக்கு வேலை, உன் ஆவிக்கு வேலை. பிரியமானவர்களே, உன் ஆத்மா அவரை நோக்கி ஏறெடுக்கப்பட்டிருக்கும் பொழுது, அவரோடு பிணைப்பட்டு கிடக்கும் பொழுது, வெற்றி மேல வெற்றி தான். நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க, வெற்றி மேல வெற்றி தான், வெற்றி மேல வெற்றி தான். அவருடைய சிங்காசனத்துக்கு முன்னாடி நின்று யாரையும் அவர் வெறுமையா அனுப்பவே மாட்டாரு. ஹல்லேலூயா! வெறுமையா ஒருவரை அவர் அனுப்புவது இல்லை, இல்லை. பிரியமானவர்களே, ஆதலால் நம்ம வெற்றி எடுத்துட்டே இருப்போம், வெற்றி மேல வெற்றி. இன்னொரு காரியமும் மோசேயுடைய இந்த ஜபத்தின் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். ஒரு மோசே, எத்தனை மோசே? ஒரே ஒரு மோசே இல்லையா? முழு இஸ்ரவேலுக்கும் அவருடைய கை உயர்ந்திருந்தது. முழு இஸ்ரவேலுக்காகவும் மோசேயினுடைய ஒரே ஒரு கரம். இன்னைக்கு நம்ம வீட்டுல நம்ம என்ன செய்யறோம்? நம்ம கணவனை குறை சொல்லுவோம் இல்லையா? என் ஹஸ்பண்ட் ஜெபமே பண்ண மாட்டார். கடந்த நாட்கள்ல ஒரு சகோதரி எனக்கு ஒரு எஸ்எம்எஸ் பண்ணியிருந்தாங்க. நான் ஒரு பெரிய ஊழியக்காரி, தீர்க்க தரிசன அபிஷேகம் பெற்றவன். என் கணவர், அவருக்கு அழைப்பே கிடையாது. அவர் கர்த்தனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் அல்ல. ஆனா என்ன செய்வாரு? கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்டவர் போல பூஸ் பண்றாரு. பிரியமானவர்களே, ஒரு மனைவியை மட்டும் அல்லது ஒரு கணவனை மட்டும் ஆண்டவர் பிரிச்சு எடுக்கவே மாட்டாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! கணவர் ரட்சிக்கப்படலன்னா நம்ம செய்ய வேண்டியது என்ன? என்ன செய்யணும்? முழங்கல்ல நிக்கணும். ஒரு ஆளுடைய ஜபம் போதும். உன் பிள்ளை ரட்சிக்கப்படலையா? உன் கணவர் ரட்சிக்கப்படலையா? உன் கணவரால உனக்கு பிரச்சனையா? வான் ஜபத்தை தான் எப்படி இருக்குன்னு ஆராய்ந்து பார்க்கணும். உன் முழங்கால் முடங்க கூடுமானால், உன் கைகள் அவரை நோக்கி ஏறெடுத்து, ஆம உன் ஆத்மா அவரோடு பிணைப்பட்டு, உன் ஆவி அவரோடு இசைந்திருக்க கூடுமானால், நிச்சயமாய் நிச்சயமா ஒரு ஆளுடைய ஜபம் உன் முழு குடும்பத்துக்கும் போதுமானதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! குறை சொல்லக்கூடாது. மாறி மாறி குறை பேச நம்ம அழைக்கப்படல. என் கணவர் ஒரு தொழிலதிபர் தான். அவர் ஒரு பெரிய தொழில் தான் செய்துகிட்டு இருந்தாரு. அவரை கொண்டு வரது சாதாரண காரியம் கிடையாது. ஆனாலும் கூட இயேசு ஒரு நாள் அவரை தொட்டார். என் அன்பு கணவனே, இன்னைக்கு வேதத்தை பிரசங்கிக்கிற ஒரு மனிதனாய் மாற்றி விட்டார். ஹல்லேலூயா! காரணம் என்ன தெரியுமா? இரவும் பகலும், இரவும் பகலும் கண்ணீர் வடிப்பேன். என் அருள் நாதரை நோக்கி என் ஆத்மா உயர்ந்திருக்கும். என் ஆவி அவரை விட்டு அக்கம் பக்கம், அக்கம் பக்கம் அசையாது. பிரியமானவர்களே, 24 மணி நேரம் ஆத்ம பிணைப்பு, அது ஜபத்தை விட மேலானது. அதுக்கு பேர் தான் இன்டிமசி, நெருக்கம், நெருக்கம். யாரோட? ராஜாவோட. உன்னை சிருஷ்டித்த அன்பு தெய்வத்தோட ஆத்மா பிணைப்பட்டு கிடப்பதுதான் இன்டிமசி. வாட் இஸ் மோர் தென் பிரேயர்? அது ஜெபத்தை விட மேலானது. ஹல்லேலூயா, ஆமென். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு ஜப வீரன் தான் மோசே. அவருடைய ஒரு ஆளுடைய ஜபம் முழு இஸ்ரவேலுக்கும், முழு இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு. வேதம் என்ன சொல்லுகிறது? ஒரு பட்டணத்தை ரட்சிக்கிறதுக்கு எத்தனை பேர் வேணுமா? எத்தனை பேர்? 10 பேர் போதுமா?
Hallelujah. ஒரு வீட்டை ரட்சிக்கிறதுக்கு ஒரு ஆள் போதுங்க. உத்தமமாய் ஆத்மா அவரை மாத்திரம் ஸ்தோத்தரிக்க கூடுமானால் நிச்சயமாய் நிச்சயமாய் உறுதியா உறுதியா உன் முழு குடும்பத்தையும் அவர் பட்சமாய் நீ திருப்பிக் கொள்ள முடியும். இந்த ஜபத்துக்கு பேர் தான் யுத்த ஜபம். 24 மணி நேரமும் ஆத்மா அவரை நோக்கி உயர்ந்திருக்கும். எப்படி மோசே முழங்கால நின்னு கை அவருக்கு நேராய் உயர்த்தி இருந்தாரோ அதே போல ஆத்மா அவரை நோக்கி உயர்ந்திருக்கணும். ஆவி அவரோடு பிணைபட்டு கிடக்கணும். ஹல்லேலூயா. என் பிள்ளை ரொம்ப சோவீனமா இருந்த பொழுது நான் பண்ண ஜபம் உண்மையில அது வார்த்தை கிடையாது அதை பற்றி சொல்றதுக்கு. இரவு நேரங்கள் எத்தனையோ வருஷம் நான் தூங்காம இருந்திருப்பேன். சுமார் 2 வருடம் நான் தூங்கிருக்கவே மாட்டேன். இரவு வேளைகளில் எல்லாம் முழங்கால்ல நிற்பேன். என் முழங்கால்கள்ல இரத்தம் வரும். பிரியமானவர்களே உருண்டு உருண்டு அழுவே பயங்கரமான கண்ணீர் எவ்வளவு நாள் எவ்வளவு நாள். ஆனாலும் கூட ஆவி என் அன்பு பரிசுத்த ஆவியானவரோடு இசைந்திருந்ததை தவிர இன்னொரு இடத்துல அது இசையவில்லை. என் ஆத்மா என் அருமை இரட்சகருடைய சிங்காசனத்துக்கு நேரா அது உயர்ந்திருந்ததை தவிர இன்னொரு இடத்துல என் பிள்ளை படுற பாடம் பார்த்து அது தாழ இறங்கவே இல்லை. இறுதியா என்ன நடந்தது தெரியுமா? ஒரு நாள்ல என் பிள்ளைய கத்தர் தொட்டு சுகமாக்கினார். எல்லாராலும் கைவிடப்பட்ட கேஸ், எல்லாராலும் கைவிடப்பட்டார். பிரியமானவர்களே என் கண்ணீரே என் உணவாயிற்று. உண்மையிலே ராத்திரிலாம் அழுக பகல்லாம் அழுக என் பிள்ளைய செடேஷன்ல போட்டுட்டு நான் கன்வென்ஷனுக்கு போவேன். அங்க போய் என்ன பேச முடியும்? பேசுறதுக்கு வார்த்தை கிடையாது. ஆனாலும் கூட ஜபம் 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 இரவெல்லாம் ஜபம். என் கை உயர்ந்திருந்தது. என் அன்பு கணவரை நான் குறை சொல்லிட்டு உட்கார்ந்திருக்கல. அவர் அறிந்தது. அவருடைய சத்துவத்தின்படி அவர் ஜபித்தார். உனக்கு சத்துவம் இருந்துச்சுன்னா நீ இரவெல்லாம் முழங்கல்ல நின்று உன் கை அவரை நோக்கி உயர்ந்திருக்கும் பொழுது ஆத்மா அவரை நோக்கி உயர்ந்து அவருடைய சிங்காசன அறைக்குள்ள நின்று கொண்டு இருந்தார். உன் தேவன் உன்னை வெளியே அனுப்பவே மாட்டாரு, வெறுமை அனுப்பவே மாட்டாரு. அது என் அனுபவத்துல சொல்றேன். பிரியமானவர்களே பெரிய பெரிய ஊழியக்காரங்கிட்ட கூட நான் போன் பண்ணி என் பிள்ளைய பத்தி நான் சொன்னேன். எல்லாரும் சொன்னாங்க கொஞ்சம் கஷ்டம்தான், 6 வருஷம் மெடிசின் கட்டாயம் கொடுக்கணும், திருமணம்லாம் இப்ப பார்க்காத. ஆனா ஒரே வருடத்துல அவங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் கடந்து என் அருள்நாத ஒரே வருடத்துல இப்படிலாம் ரொம்ப சீரியஸ் ஆகி அவங்களோடலாம் நான் தொடர்பு கொண்டு எல்லாரும் என்கிட்ட பேசின பிறகு ஒரே வருடத்துக்குள்ள என் பிள்ளையினுடைய திருமணத்தை கர்த்தர் மிக சிறப்பாய் நடத்தி கொடுத்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரியமானவர்களே உன்னுடைய ஒரு ஜபம் உன் முழு குடும்பத்துக்கும் போதுமானது. தயவு செய்து குறை சொல்லாதீங்க. உங்க கணவனை நேசிங்க. எந்த அளவு நேசிக்கிறீங்களோ அந்த அளவு கர்த்தர் அவங்கள சீக்கிரமா கொண்டு வருவார். ஹல்லேலூயா. நீங்க சபிக்க கூடுமானால் சாத்தா என்ன செய்வான்? அட்வான்டேஜ் எடுப்பான். அமன் அத அவனுக்கு ஒரு பாசிட்டிவ் பாயிண்டா எடுத்துக்கிடுவான். பிரியமானவர்களே மிகுந்த எச்சரிக்கையோடு நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய ஜபம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஜபமா இருக்கணும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஜபமா இருக்கணும். ரெண்டாவது ஒரு ஜபத்தை நம்ம பார்க்கலாம். அது யோசுவாவினுடைய ஜபம். யாருடைய ஜபம்? யோசுவா. பக்தனாகிய யோசுவா அவர் எப்படி ஜபித்தார்னா அந்தரங்கத்துல 24 மணி நேரம் ஜபந்தான். 24 மணி நேரம் ஜபந்தான். வேதம் சொல்லுகிறது யாத்திரை ஆகமம் 33:11 யோசுவா என்கிற வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தான்.
ஹல்லேலூயா. ஆசரிப்பு கூடாரம்னா தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலம். ஆமென், ஆமென். நம்ம கையில படுக்கப்பட்டு இருக்கிற இந்த புத்தகம் என்னது? ஆசரிப்பு கூடாரங்க. ஹல்லேலூயா. இத விட்டு நீங்க விலகவே கூடாது. நீ முழங்கால நிற்கும் போது உன் ஜெபம் தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலமாய் மாறிவிடும். ஆமென். 24 மணி நேரமும் அவருடைய சமூகத்தில் இருந்த யோசுவா வெளிப்படையா என்ன செய்தாரு? அநேக அற்புத அடையாளங்களை செய்தாரு. அந்தரங்க ஜெபம் வெளிப்படையா உன் தலைய உயர்த்தும். ஹல்லேலூயா. அதுக்கு யோசுவா தான் சாட்சி. அந்தரங்கத்தில் அவர் ஜெபித்தார், ஜெபித்தார், ஜெபித்தார். வெளிப்படையா என்ன செய்தாரு? யோசுவாவின் புஸ்தகம் 10:12. கர்த்தர் எபோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். ஆமென். கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேலருடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்த அந்த நாளிலே யோசுவா என்ன செய்தார்? சூரியனையும் சந்திரனையும் நடு வானத்துல நிறுத்தி வைத்தார். ஹல்லேலூயா. இவ்வளவு ஆச்சரியமான காரியம். இன்னைக்கும் கூட அப்படிப்பட்ட காரியங்களும் நம்ம செய்யலாம் இல்லையா? இன்னைக்கு மழை நின்றுச்சு பாத்தீங்களா, வெயில் வந்துச்சு. இயற்கையின் மேல் நமக்கு அதிகாரம் உண்டு. ஆனா இன்னைக்கு சூரியனையும் சந்திரனையும் நிப்பாட்டுறத பார்க்கிறோம். சூரிய சந்திர நட்சத்திர வழிபாட்டுக்காரர்களை நம் அருமை இரட்சகரிடத்துல திருப்புகிறது அதை விட மேலான ஒரு காரியம். ஹல்லேலூயா. அதை செய்யும்படியாய்த்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை செய்யும்படியாய்த்தான் நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு பக்தனாகிய யோசுவா அவர் அந்த ரங்கத்துல செய்த அந்த ஜபம் வெளியரங்கமாய் சூரிய சந்திர நட்சத்திரங்களை என்ன செய்துச்சு? சூரியனிய சந்திரனையும் நிப்பாட்டுச்சு. சூரியனிய சந்திரனையும் நிறுத்தி வச்சது நடுவானத்துல. அதை பார்க்கிலும் மேல ஒருபடி மேல போனும். நம்ம சூரிய சந்திர நட்சத்திர வழிபாட்டுக்காரர்களை நம் அருமை இரட்சகர் பக்கத்துல திருப்பணும். பிரியமானவர்களே, அந்த ரங்கத்துல நீ எவ்வளவு நேரம் ஆசரிப்பு கூடாரத்துல அவருடைய சமூகத்துல நீ விழுந்து கிடக்கிறாயோ, பகிரங்கமாய் சூரிய சந்திர நட்சத்திர வழிபாட்டுக்காரர்களை கர்த்தரும் கையிலே கொடுப்பார். ஹல்லேலூயா. கட்டாயம் கொடுப்பார். அப்படித்தான் அருமையான பேதுரு, பரிசுத்த பேதுரு, அப்போஸ்தல நடபடி 2:41 சொல்லுகிறது. பேதுரு பிரசங்கம் பண்ணும் பொழுது ஒரே நாள்ல, ஒரே பிரசங்கத்துல 3000 பேர் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். ஹல்லேலூயா. ஆமென். அந்த வசனத்தை வாசிமா. அவருடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். தேவனுடைய சபையிலே 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். காரணம் என்ன? அப்போஸ்தலர்கள் ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் வார்த்தையை பிரசங்கிக்கிறதுலயும் அவர்கள் தரித்திருந்தார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஜெபத்துல தரித்திருந்த அப்போஸ்தலனாகிய பேதுரு வெளியே வந்து ஒரே ஒரு பிரசங்கத்துல 3000 பேர் ஒரே நேரத்துல சூரிய சந்திர நட்சத்திர வழிபாட்டுக்காரர்கள் என்று அவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 2:9-10:11 நாம் வாசிக்கலாம். பார்த்தரும், பார்த்தர், மேதரும், மேதியர், எலாமித்தியர், மெசொப்பொத்தாமியா, யூதேயா, கப்பத்தோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, ஆமென், பம்பிலியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும், எகிப்து, சிரேனா பட்டணத்தை சுற்றி இருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்க விரும்புகிறவர்களும், இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும், யூதரும், யூத மார்க்கத்தம் அமைந்தவர்களும், கிரேத்தரும், கிரேக்கர், அரபியரும் ஆகிய அரபியர், சூரிய சந்திர நட்சத்திர வழிபாட்டுக்காரர்களை ஒரே
ஒரு பிரசங்கத்துல 3000 பேரை கர்த்தருடைய சபையிலே கொண்டு வந்த பேதுருவினுடைய வார்த்தை காரணம். பேதுரு என்ன செய்தாரு, என்ன செய்தார், ஜெபம், ஜெபத்திலே தரித்திருந்தார்கள். அப்போஸ்தலர்கள் என்ன செய்தாங்க, ஜெபத்தில தரித்திருந்தார்கள். பிரியமானவர்களே, அந்தரங்கத்துல நம்ம செய்யற ஜெபம் வெளியரங்கமான பதில கொண்டு வரும். அருமையான யோசுவா அதற்கு சாட்சியாய் நிற்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் அது சொல்ல முடியும், என்னுடைய அந்தரங்கமான அறையில ஆரம்ப நாட்கள்ல நான் கண்ணீர் வடிச்சு ஜெபித்த ஜெபந்தான் இந்த பாடல்கள். இன்னைக்கு நான் பாடுற இந்த பாடல்கள் பிரியமானவர்களே எதுவுமே தெரியாது, ஆனா இதுவரைக்கும் எந்த ஒரு சவுண்ட் இன்ஜினியரும் ஒரு பிழை கூட சொன்னது இல்லை. ஆமா, இந்த பாடல்களை சீடியில நாங்க கார்ல போடும் பொழுது கூட அநேக கார் ஓட்டுநர்கள் டிரைவர்ஸ் நாங்க இறங்கும் போது அந்த சீடியை கேட்டு வாங்குவாங்க. சிஸ்டர் எனக்கு ஒரு சீடி கொடுப்பீங்களா, அந்த பாடல் சீடி என்று கேட்பார்கள். இது ஒரு நாள்ல எத்தனையோ விசை நடந்திருக்கிறது. ஹல்லேலூயா, அது அந்தரங்கத்துல வடித்த கண்ணீர் பிரியமானவர்களே, வேறு ஒன்றும் இல்லை. அது மாத்திரமல்ல எத்தனையோ சாட்சிகளை சொல்ல முடியும். ஒரு சகோதரி சொன்னார்கள், வல்லமை பாடலை நான் கேட்டு பொழுது என்னுடைய முதுகு தண்டுல உள்ள எலும்பு அப்படி ஜம்ப் பண்ணி வந்து சரியா அந்த இடத்துல உட்கார்ந்துருச்சு. ஹல்லேலூயா, ஆமென். நான் தற்கொலைக்கு நேராய் சென்று கொண்டிருந்தேன். ஏதோ ஒரு வல்லமை என்னோடு இடைப்பட்டு என்னுடைய அந்த சுயசைடல் டெண்டன்சிய என்னிடத்திலே இருந்து விலக்கி போட்டது. தற்கொலை எண்ணத்தை என்னிடத்திலிருந்து விலக்கி போட்டது. இது சொன்னது ஒரு அருமையான கர்த்தரை அறியாத ஒரு சகோதரன். பிரியமானவர்களே, எத்தனையோ சாட்சிகள். ஒரு அருமையான சகோதரி அவர்கள் திரு ரத்தமே பாடலை கேட்டுக்கொண்டு இருந்த பொழுது பாதியில அந்த சீடி அப்படியே நின்றுச்சான். நின்று பிரசங்கம் ஆரம்பமானதான். அப்போ ஒரு மகாபெரிய வெளிச்சம் அவங்க இருந்த அறைக்குள்ள வந்து அவங்களுக்குள்ள இறங்கினதாம். பந்து போல ஒரு விபச்சார ஆவி, வேசித்தனத்தின் ஆவி அவங்களுக்குள்ள இருந்து வெளியே போனதா. ஹல்லேலூயா, அநேகர் சொல்லுவார்கள் என்ன அழகு இயேசுவின் கண்கள், பாடலை கேட்டு நான் பாவ உணர்வு அடைந்தேன், என் பாவத்தை விட்டு நான் வெளியே வந்தேன். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, காரணம் என்ன, காரணம் என்ன, சூரிய சந்திர நட்சத்திர வழிபாட்டு காரணம்